MP developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirsery and Kundrathur. For booking, call 7825-806-806. தனியார் உணவகத்தில் அரசு பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு முட்டைகள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் ஏரியாவிலேயே வந்து ஆசிரியர் மரியாதை குறைவா பேசிட்டு போவியா, உன்னை சும்மா விட மாட்டேன் என மகாவிஷ்ணு விஷயத்தில் ஆவேசமாக பேசிய அமைச்சர் அன்பில் தற்போது அவரது ஏரியாவிலேயே மீண்டும் ஒரு சம்பவத்தை நடக்க விட்டிருக்கிறாரே என சமூக வலைதளங்களில் விமர்சனம் கிளம்பியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது பள்ளி கல்வித்துறை. அரசு பள்ளியில் வைத்து மறுபிறவி புண்ணியம் பற்றி மகாவிஷ்ணு சொற்பொழிவு நடத்தியது கடும் சர்ச்சையில் சிக்கியது. அதனை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியருடன் மகாவிஷ்ணு வாக்குவாதம் நடத்தியதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வார்னிங் கொடுத்திருந்தார். என் ஏரியாவிலேயே வந்து மிரட்டுவியா என கேட்டு மகாவிஷ்ணுவை கைது செய்தார். என்னோட ஆசிரியர்கள் வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அர்த்தமா தெரிவித்துக்கிறேன். தற்போது பள்ளி கல்வித்துறையில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது சத்துணவு முட்டை. துறையூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் தமிழக அரசின் முத்திரையிடப்பட்ட சத்துணவு முட்டைகள் இருப்பதை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளை இப்படி தனியார் உணவகத்திற்கு கொடுத்து அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் துறையூரில் இருந்த தனியார் உணவகத்திற்கு பள்ளி மாணவர்களுக்கான முட்டைகளை விற்பனை செய்த புகாரில் மதுராபுரி சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி கைது செய்யப்பட்டு பின்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அந்த உணவகத்திற்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் அதன் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து நடக்கும் இந்த சம்பவங்கள் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக திரும்பியுள்ளன. அதிகாரிகள் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என எதிர்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். அதுவும் அன்பில் கொடிகட்டி பறக்கக்கூடிய திருச்சியிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது விமர்சனத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இனி இதுபோல் ஒரு சம்பவம் நடக்காமல் பள்ளி கல்வித்துறையில் அனைத்து வேலைகளும் ஒழுங்காக நடக்க வேண்டும், இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்பில் மகேஷ் அதிகாரிகளுக்கு வார்னிங் கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. MP developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirsery and Kundrathur. For booking, call 7825-806-806.